அன்பு நெஞ்சங்களே, நலுங்கு மாவு பொடி வீட்டில் நாம் எப்படி இயற்கையாக நல்லபடியாக தயாரிக்கிறது அப்படிங்கிறத கோவை திருமதி சண்முகப்பிரியா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு 3 நிமிடத்தில் கற்றுக் கொடுப்பார்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம், என்னோட பேர் சண்முகப்பிரியா, நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். இயற்கையாக கிடைக்கும் மூலிகை பொருட்களை கொண்டு உடம்பு தேய்த்து குளிப்பதற்கான பொடியையும் முகத்திற்கு தேவையான ஃபேஸ் பேக்கும் தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். இன்னைக்கு நாம் செய்ய போவது நலுங்கு மாவு பொடி. அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை மற்றும் அதற்கு தேவையான அளவுகள் என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். நலுங்கு மாவு பொடி தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 200 கிராம், பாசிப்பயிறு 200 கிராம், பூலாங்கிழங்கு 200 கிராம், ஆவாரம்பூ 200 கிராம், வெட்டிவேர் 200 கிராம். இந்த அனைத்து பொருட்களையும் வெயிலில் 2-3 நாட்கள் நன்கு காய வைக்க வேண்டும். இந்த அனைத்து பொருட்களையும் மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு சலித்து உபயோகித்துக் கொள்ளலாம். இந்த நலுங்கு மாவு பொடியை நாம் தினமும் உபயோகித்து வர நமக்கு வந்து முகம் வந்து நல்ல பளபளப்பா இருக்கும், உடம்புல இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நீக்கப்படும். பொதுவா இது வந்து குழந்தைகளுக்கு தான் அந்த காலத்துல வந்து நலுங்கு மாவு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம இப்ப வந்து பெரியவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மாநிலத்திலேருந்து கொஞ்சம் சற்று கலர் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வரும். அது மாதிரி பெரியவங்க இல்லைன்னா கல்யாணத்துக்கு சில பேர் தயாராகி இருப்பாங்க. கல்யாணம் வரப்போது எங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் இருக்கு, 3 மந்த்ஸ் இருக்கு அப்படின்றவங்க இந்த பொருளை, இந்த பொடியை வந்து தொடர்ந்து உபயோகித்து வர அவங்களோட சருமம் வந்து பொன்னிறமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து சில பேருக்கு வந்து வியர்வை வாடை இருக்கும். அப்ப அந்த வியர்வை வாடை இருக்கிறவங்களும் இந்த பொடியை தொடர்ந்து குளித்து வரும்பொழுது அவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து அது போயிடும். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு மேல ஏற்படுற அந்த சின்ன சின்ன சருமத்தில் ஏற்படுற அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து நீக்கப்படும். இந்த பொடியை நீங்க குளிப்பதற்கு முன்பு தண்ணியில வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு உடம்பு தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா ஒரு 50 கிராம் இல்லைன்னா 25 கிராம் அந்த மாதிரியான அளவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்க தண்ணியில நல்லா குழச்சிட்டு சோப்பு போட்டு நல்லா உடம்பு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கு மேலதான் இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் உடம்பு ஃபுல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த தண்ணியில குழச்ச இந்த பொடியை குழந்தைங்க உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி கழுவலாம். பெரியவங்க வந்து இந்த பொடியை வந்து பால்ல, ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா பால்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை கழுவுங்க. ட்ரை ஸ்கின் இல்லாம நார்மல் ஸ்கின்ல இருக்கிறவங்க ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கா அப்ளை பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து உபயோகித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். அனைவரும் தற்சார்பு வாழ்க்கைக்கு மாற வேண்டும். இந்த வாய்ப்பை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.